ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம்ஸ் இன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டவுன் கால் 15 ஃபயர் பால் சூப்பர் விச் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இது என்ன கொடுமைன்னா, நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தா ஃபஸ்ட்டு நார்மல் அட்டாக்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாரல் அட்டாக் பண்ணுவோம். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஏற்கனவே நம்ம வாரல் அட்டாக் பண்ணிவிட்டு மறுபடியும் நார்மல் அட்டாக்கே வந்திருக்கோம். வேறு வழி தெரில. அதனால் மறுபடியும் ஃபயர் பால் சூப்பர் விச் ஸ்ட்ராட்டஜியாக தூக்கிட்டு வந்திருக்கேன். டவுன் கால் 15 வேறு ஏதாவது அட்டாக் ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள். சரி ஓகே கைஸ், வீடியோக்கு போறதுக்கு மட்டும் லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் வாங்க போமா. ஓகே நண்பர்களே, இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம என்ன சிஜி மிஷின் யூஸ் பண்ண போகிறோம்னா, சிஜி பெராக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் என்ன இருக்க போகுதுன்னா, 10 ஹாக்ஸ் இருக்க போகுது. 10 ஹாக்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, ரூட் ரைடரை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெல்ஸில் 2 ஃப்ரீஸ், 1 பாய்சன். என்னோட ஸ்பெல் காம்பினேஷனில் 2 ரேஜ், 1 ஜம்ப், 1 ஃப்ரீஸு, 3 இன்விசிபிள், 1 எர்த்வேக் ஸ்பெல். நெக்ஸ்ட் இதில் என்னெல்லாம் கொண்டு போகிறேன்னு பார்த்தா நிறையா இருக்குது, அதனால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன். எக்யூப்மெண்ட் என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன்னா, கிங்குக்கு ஜெயின் கேண்ட்லெட் யூஸ் பண்ண போகிறேன், குயினுக்கு ஃப்ரோஷனரோ, அப்புறம் வார்டனுக்கு ஃபயர்பால். இந்த ஃபயர்பால் லெவலை இந்த டைம் நம்ம 23வது லெவல் கொண்டு போயிட்டோம். 24வது லெவல் போடுறதுக்கு நம்மகிட்ட ஸ்டாரி ஓர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது வந்ததுக்கப்புறம் அதை போட்டுட்டு ஜெயின் ஏரோ, ஹீலர் பப்பட்லாம் போடலான்ட்டு இருக்கேன். சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஆர்சிக்கு என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோன்னா, ஹேஸ்ட் வயாலும் ஹாக் ரைடர் பப்படும் தான். சரி ஓகே கைஸ், இதை வச்சுட்டு டவுன் கால் 15 எப்படி ஈஸியாக அடிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ண போகிற பேஸ் இந்த பேஸ் தான். இப்படிப்பட்ட பேஸ் கூட நம்ம வாரில் அட்டாக் பண்ணலை. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஃபயர்பாலை எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த டவுன் கால் கம்பார்ட்மெண்ட் மேலே தான் ஓப்பன் பண்ண போகிறோம். அப்புறம் சைடு உள்ள பில்டிங்ஸை கட் பண்ணிட்டு போகிறதுக்கு கிங்கு சிஜி பிராக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இந்த சைடில் அப்படியே விச்சை உள்ளே கொண்டு வந்து அட்டாக்கை முடிக்க போகிறோம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வார்டனை போட்டுடலாம். இந்த அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா, நான் எர்த்வேக் ஸ்பெல், ஒரே ஒரு எர்த்வேக் ஸ்பெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். வாரில் பார்த்தீங்கன்னா 2 எர்த்வேக் ஸ்பெல் யூஸ் பண்ணியிருப்பேன். என்ன ரீசன்னா, அந்த டைம் வாரில் அட்டாக் பண்ணும்போது என்னோடய ஃபயர்பால் லெவல் வந்து 18 or 19 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த அட்டாக் பண்ணும்போது நம்மளோட ஃபயர்பால் லெவல் வந்து 23வது லெவல் இருக்கிறதுனால ஒரே ஒரு எர்த்வேக் ஸ்பெல் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும், டக்குனு ஒரு கம்பார்ட்மெண்ட் வேலையை சூஸ் பண்ணி, டக்குனு ஃபயர்பால் யூஸ் பண்ணி, டக்குனு சூப்பர் விச் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இதுதான் ப்ரொசீஜரையா, இதை நான் சொல்லலை, எட்சியூ தான் சொல்கிறாரு. எட்சியூ பார்த்தா நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பழகினேன். இப்போ நான் பண்ணுற மாதிரி டைம் எடுத்து சூப்பர் விச் அட்டாக் பண்ணுறதுக்கு பேசாமல் ஜாப் சூப்பர் விச் அட்டாக்கே பண்ணிடலாம். ஆனால் கடைசியில் டைம் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபயர்பால் வச்சு டக்குனு ஒரு கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணிட்டு அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க. நான் இந்த மோட்டரை கட் பண்ண போராடினேன், அதனால் முடியல. ஸோ ஒரு இன்விசிபிள் போட்டு ஃபயர்பால் யூஸ் பண்ணிட்டு 2 எர்த்வேக் ஸ்பெல்லையும் யூஸ் பண்ணிடுறேன். ஓகே, இந்த டவுன்கள் மட்டும் கிளியர் ஆனதும் நம்ம சூப்பர் விச் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ரேஜ் மட்டும் போட்டு வைப்போம், என்ன வார்டன் ரொம்ப முக்கியம். ஓகே, டவுன்கள் கிளியர் ஆகிட்டு இப்போ எல்லா சூப்பர் விச்சஸும் டெப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஹெட்டன்ற தேவையில்லை, அப்ரெண்டிஸ் வாடம் மட்டும் இறக்கிட்டு கிங்கு குயினு. நெக்ஸ்ட் 3 ஓ கிளாக் சைடில் சிஜி பிராக்ஸை யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம சூப்பர் விச்சஸ்லாம் அந்த 3 ஓ கிளாக் சைடில் வால்ஸ் ஓப்பனாக இருக்கலாம், அப்படி கொண்டு போகக்கூடாது. அப்படி கொண்டு போனால் அவுட் சைடில் உள்ள பில்டிங்ஸையும் பார்த்துட்டு கொஞ்சம் சூப்பர் விச்சஸ்லாம் அவுட் சைடில் போயிடும். அதனால் நடுவில் ஒரு வால் பிரேக்கர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அடுத்த வால் பிரேக்கர் யூஸ் பண்ணால் அவன் வெடிக்கவே இல்லை. நல்ல எனக்கு தேவையான கம்பார்ட்மெண்ட்டை அவன் ஓப்பன் பண்ணி கொடுக்கல, அதனால் ஒரு ஜம்ப் ஸ்பெல்லை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரீஸை இந்த மல்டி இன்ஃபர்னோக்கு போட்டுடலாம். ஆக்சுவலாக நான் ஜம்ப் ஸ்பெல்லை எங்கே யூஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன்னா, கரெக்டாக அந்த கிளான் கேஸ்டலுக்கு நடுவில் போட்டோன்னா அந்த சிங்கிள் இன்ஃபர்னோ கம்பார்ட்மெண்ட்டும் கிடைக்கும், மோரலித்து உள்ள கம்பார்ட்மெண்ட்டும் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம்னு நினச்சேன். ஆனால் அந்த வால் பிரேக்கர் கரெக்டாக போய் உடைக்காததுனால எனக்கு இவ்வளோ பிரச்சனை. வால் பிரேக்கர் கரெக்டாக தான் போய் உடைச்சான், ஏன்னா அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு வெறுமனையாக தான் இருந்துச்சு. ட்ரூப்ஸ் உள்ளே போனதோ 2 ஹிட் அண்ட் டஸ்ல இருந்துச்சதுனால அந்த வால்ஸை போய் டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டான். சரி ஓகே, இப்போ 12 ஓ கிளாக் சைட்லேருந்து ஆர்சி யூஸ் பண்ணியிருக்கோம். கிங்கோட எபிலிட்டி வேறு படிப்படியாக குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ தேவைப்படுற இடத்துல நம்ம கிங்கோட எபிலிட்டியை கரெக்டாக கொடுக்கலாம். ஓகே, இந்த மல்டி இன்ஃபர்னோக்கு மட்டும் ஒரு ஃப்ரீஸை போட்டுட்டு கிங்கோட எபிலிட்டி கொடுத்துருவோம். ஆர்சியோட ஹெல்த்தும் படிப்படியாக குறைஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ ஆர்சியோட எபிலிட்டியை கொடுத்துடலாமா, அந்த கொஞ்சம் நேரம் கழித்து கொடுக்கலாம். எப்போ கொடுக்கலாம்னா, கரெக்டாக 9 ஓ கிளாக் சைடில் ஒரு ஸ்கேட்டர் ஷாட் கம்பார்ட்மெண்ட் இருக்கலாம், இது பக்கத்தில் வரும்போது ஆர்சியோட எபிலிட்டியை கொடுக்கலாம். ஆனால் அதுவே பாப்பா பாயிரும்போல இருக்குது, அதனால் கொடுத்து விட்டாச்சு. இனிமேல் ஆர்சியை காப்பாற்றுற மாதிரி நம்மகிட்ட இருக்க ஒரே ஒரு இன்விசிபிள் யூஸ் பண்ணி தான் காப்பாற்றுற மாதிரி இருக்கும். சரி, அவுட் சைடில் உள்ள பில்டிங்ஸாக கிளியர் பண்ணுறதுக்கு விசாடாதுன்னு போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பேஸில் நமக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, எக்ஸ்போவும் மல்டி இன்ஃபர்னோ தான். ஸோ எக்ஸ்போர்ட்டை நம்ம குயினோட எபிலிட்டி கொடுத்து கூட கிளியர் பண்ணிடலாம், ஒரு மல்டி இன்ஃபர்னோ மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆர்சி எல்லா டிஃபென்ஸும் கிளியர் பண்ணிவிட்டு ஆர்சி தான் போய் மல்டி இன்ஃபர்னோ கிளியர் பண்ணணும், ஏன்னா அது எல்லா வால்ஸுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ ஆர்சி தான் போகணும். ஆனால் ஆர்சி ஹெல்த்து வேறு ரொம்ப லோவாக இருக்கிறனால ஆர்சிக்கு இன்விசிபிள் யூஸ் பண்ணி தான் இந்த மல்டி இன்ஃபர்னோ கிளியர் பண்ணுமான்னு கேட்டால், அப்படி ஒன்றும் தேவையில்லை. ஸோ கிளியரன்ஸுக்கு அங்கங்கே எல்லாத்தையும் யூஸ் பண்ணி விட்டு இந்த அட்டாக்கை முடிக்கிறோம். ஈஸியாக நம்ம இந்த அட்டாக்கில் ஒரு இன்விசிபிள் ஸ்வேக் பண்ணி இந்த அட்டாக்கை முடிக்கிறோம். சரி ஓகே கைஸ், ஃபஸ்ட் அட்டாக்கை பார்த்தோம், நல்லா இருந்திருக்குமா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். சரி ஓகே, செகண்ட் செட் ஆஃப் ஆர்மி ட்ரெயினாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே செகண்ட் அட்டாக்கும் போயிடுவோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது அப்கிரேட் இருக்கா, ஒரே ஒரு பில்டர் தான் இருக்குது, வால்ஸ் தான் போடணும். வால்ஸ் போடுறதுக்கும் காசு இல்லை, செகண்ட் ட்ரூப்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ சிசி ட்ரூப்ஸை மட்டும் வாங்கிட்டு செகண்ட் செட் ஆஃப் ட்ரெயினை போட்டுட்டு அடுத்த அட்டாக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.
பல மணி நேரம் கழித்து. ஓகே கைஸ், நம்ம செகண்டாக அட்டாக் பண்ண போகிற பேஸ் இந்த பேஸ் தான். இது ஒரு ஃபுல் மேக்ஸ்டு பேஸு. இந்த பேஸில் நம்ம ஃபயர் பால் எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட் அட்டாக்ல நம்ம டவுன்கள் சைடில் ஃபயர் பால் யூஸ் பண்ணோம். அதனால் இந்த அட்டாக்லேயும் நம்ம டவுன்கள் சைட்லேருந்து ஃபயர் பால் யூஸ் பண்ண வேண்டாம். வேறு ஏதாவது சைடில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது 6 o'clock சைடில் யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். அப்புறம் வேறு வழி இல்லாமல் கரெக்டாக 3 o'clock சைடில் ஃபயர் பால் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே டவுன்கள் கம்பார்ட்மெண்ட்டு இல்லைனா இந்த ஈகிள் கம்பார்ட்மெண்ட் வழியாக கொண்டு போகலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். சரி ஓகே, ஃபஸ்ட்டு 3 o'clock சைடில் வார்டன், கொஞ்சம் வார்டனை வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபயர் பாலை கரெக்டாக அந்த ஸ்கேட்டர் ஷாட் மேலே ஓப்பன் பண்ணலாம், வச்சு போடலாம் ஃபயர் பாலை. அதனால் சைடில் கொஞ்சம் விசாடு அது இதுன்னு வச்சு ஃபனல் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் வார்டனுக்கு சீக்கிரமாக ஃபனல் பண்ணி கொடுத்தா அவன் டேரெக்டாக ஸ்கேட்டர் ஷாட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுவான். அதனால் லைட்டாக அங்கங்கே ஃபனல் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வார்டன் வந்து அது பேர் என்ன, பக்கத்தில் உள்ள ஸ்டோரேஜ் பக்கம் போனோன்னா அந்த சைடில் பேபி ட்ராகன் போட்டு கட் பண்ணுவோம். ஓகேவா, அந்த பக்கம் தான் போகிறான். ஸோ ஒரு பேபி ட்ராகனை போட்டு அந்த சைடில் கட் பண்ணலாம். சீக்கிரம் கட் பண்ணுறக்காக வார்டனை வச்சு கட் பண்ணிகிட்டே இருந்தால் அவன் 3 நிமிஷம் வரைக்கும் கட் பண்ணிகிட்டே இருப்பான். அதனால் ஒரு எர்த்குவேக் ஸ்பெல்ல கரெக்டாக ஸ்கேட்டர் ஷாட் மேலே போட்டுட்டு அப்படியே வார்டனோட எபிலிட்டி கொடுத்து ஃபயர் பாலை யூஸ் பண்ணி அந்த கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணிடுவோம். ஓகே, கிளியர் பண்ணியாச்சு. இப்போ எல்லா சூப்பர் விச்சஸையும் டெப்ளாய் பண்ணிவிட்டு அப்புறம் கிங்கு குயினு அப்புறம் நம்ம மினி வார்டன் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி விட்ருவோம். இந்த சைடில் 3 o'clock சைடில் சிஜி மிஷின் யூஸ் பண்ணி இந்த சைடில் உள்ள கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணிட்டோம்னா நம்ம ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு ஈகிள் கம்பார்ட்மெண்ட் வழியாக டவுன்ஹால் கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஜம்பை போட்டு டவுன்ஹால் கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணிடலாம். ஆர்சியை இந்த சைடு அதாவது 8 o'clock சைடு இல்லை 9 o'clock சைடில் யூஸ் பண்ணி நம்ம அந்த அட்டாக முடிப்போம். ஓகே, நம்ம ட்ரூப்ஸ் எல்லாம் நினச்ச மாதிரி ஈகிள் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஆனால் டவுன்ஹால் கம்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் பெரிய கேப்பு கிடக்கிறதுனால அந்த சைடில் நம்ம ட்ரூப்ஸ்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரி போனால் போகட்டுமே டவுன்ஹால் கம்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு ஒரு ஜம்பை போட்டு விட்டாச்சு. ஸோ எல்லா ட்ரூப்ஸும் இந்த பக்கம் வந்ததுனால இந்த சைட்லேருந்து ஆர்சி யூஸ் பண்ணி கொஞ்சம் சைட் பில்டிங்ஸை கட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் பேர் டவுன்ஹால் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஏறி குதிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, கொஞ்சம் சூப்பர் விச்சஸ் குயின்லாம் அந்த பக்கம் போகுது. ஸோ ஒரு ரேஜை மட்டும் போட்டு விட்டுட்டு ஃப்ரீ சைட்லேயே யூஸ் பண்ணலாமல் டவுன்ஹால் இன்ன வரைக்கும் ஆக்டிவேட்டால அதனால் அந்த சைடில் எதுவும் ஃப்ரீஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, டவுன்ஹால் லைட் வெயிட் ஆகிட்டு இப்போ ஃப்ரீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மோனலித்துக்கும் டவுன்ஹாலுக்கும் சேர்த்து ஒரு ஃப்ரீஸை போட்டாச்சு. ஓகே, இப்போது நம்மகிட்ட இன்விசிபிள் ஸ்பெல் இருக்கிறதுனால நம்ம குயினாக இன்விசிபிள் போட்டு கூட நான் காப்பாற்றி டவுன்ஹாலை கிளியர் பண்ணலாம். ஓகே, இன்விசிபிள் ஃபஸ்ட்டு போட்டாச்சு. இன்னும் டவுன்ஹால் கிளியர் பண்ணுற வரைக்கும் நம்ம குயினை காப்பாற்றிக்கிட்டே இருக்கணும். ஓகே, பேசாமல் குயினோட எபிலிட்டி கொடுத்து கூட நம்ம டவுன்ஹால் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்ஹால் கிளியர் ஆகிட்டு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏகப்பட்ட ட்ரூப்ஸ் எல்லாமே 9 o'clock சைட்லேருந்து இப்போ தான் 12 o'clock சைடுக்கே போயிருக்கு. ஓகே, அவ்வளோதான் கைஸ், எல்லோரும் ஆடை செஞ்சு வர்றதுக்குள்ளே நம்ம குயினை டவுன்ஹாலை கிளியர் பண்ணிவிட்டு குயின் செத்துருவான்னு நினச்சேன். ஆனால் இன்ன வரைக்கும் உயிரோட தான் இருக்கா. பொழைப்பாளா? கண்டிப்பாக பொழைச்சிருவா தான் நினைக்கிறேன், ஹீலர் சப்போர்ட் இருக்கிறதுனால. அப்புறம் இந்த பேஸில் 2 டிஃபென்ஸ் தான் இருக்குது. ஸோ வால் பிரேக்கர் பெருசாக யூஸ் ஆகலை, எல்லா வால்ஸுமே இந்த பேஸில் ஓப்பனாக இருந்ததுனால வால் பிரேக்கர் யூஸ் ஆகலை. சரி ஓகே கைஸ், ஃபஸ்ட் அட்டாக் நம்ம டவுன்ஹால் சைட்லேருந்து எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த அட்டாக்கில் டவுன்ஹால் சைடில் அட்டாக் பண்ணாமல் வேறு சைடில் ஃபயர் பால் யூஸ் பண்ணி அப்படியே கடைசியாக வந்து டவுன்ஹாலாக டார்கெட் பண்ணோம். ஸோ இந்த 2 அட்டாக் ஸ்ட்ராட்டஜியில் எந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி நல்லா இருந்துச்சு, த்ரில்லிங்காக போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எதுக்காக இன்றைக்கி இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தோன்னா, கிளான் வார் லீகில் அட்டாக் பண்ணுறதுக்காக போட்டு வச்சுருந்தேன் அதை வீடியோ எடுத்து போடுறதுக்கு. ஆனால் கிளான் வார் லீகில் பேஸ் என்னால் ஈக்குவலாக அமையலை, அதனால தான் இன்றைக்கி இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்க வேண்டியதாகி போச்சு. சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் சிஓசி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளானில் அப்டேட், ஈவெண்ட், சேலஞ்ச், அட்டாக் ஸ்ட்ராட்டஜி, பார் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம கேம்ஸ் அண்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி வீடியோ தந்துக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்த விடைபெறுவது நான் உங்கள் நண்பன். அப்பப்போ காப்பி இறங்குது பரட்டா.